ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நம்ம டிஎம்எஸ் ஃபுட் சேனலில் என்ன வீட்டு சமையல் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவையான சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்எஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பக்கத்துலேயே வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீட்டு சமையல் வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோ பார்க்கலாம். அரைக்குலோ சிக்கன் எடுத்துருக்குறோம், நல்லா கழுவி ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 கப், மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயம், ஒரு சிறிய தக்காளி, சிறிதளவு கருவேப்பிலை, கடலை தேங்காய் சிறிதளவு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சமா ஆக வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்குங்க, நல்லா பச்சை மிளகாய் போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்பதான் சிக்கன் கிரேவி இப்போ நல்லா வதங்கிருச்சு. வீடே கம கமன்னு நல்லா வாசனையா இருக்கு. இப்பவே இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுக்கு தேவைக்கேற்ப மிளகாய்ப்பு சேர்த்திக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்ப்பு போட்டுக்கிறோம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். இப்போ 1/2 கப் தண்ணி ஊத்திக்காங்க. நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரேவிலாம் சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு, கடலை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. நல்லா கறியெல்லாம் நல்லா வேகட்டும். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி கறிக்கி வச்சுருங்க. ஓகே, சுவையான சிக்கன் கிரேவி ரெடியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.